விவஸ் லோகேஷ் கனாஜி இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் 64வது படமா உருவாகி இருக்க படம் தான் மாஸ்டர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாளவிகா மோகன், ஆஞ்சியா, கௌரி, நாசர், ரம்யா, சுப்ரமணியன், ஸ்ரீமன் இவங்களாம் நடித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தனு அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனாஜி இயக்கிக்கிட்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாநகரம் கைதி போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து முதலாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை வச்சு இப்போ மாஸ்டர் அப்படின்ற படத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான படப்பிடிப்பு டெல்லி, ஹைதராபாத், மும்பை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னையில் வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக், தேர்ட் லுக் போஸ்டர் எல்லாமே வெளியாகி ரொம்ப சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுச்சு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நேற்று வெளியான தேர்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி மற்றும் தளபதி அவர்கள் அந்த போஸ்டரை பயங்கர கோபமாக ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி ரெண்டு தேர்ட் லுக் போஸ்டரை பார்த்தா தளபதி ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியத்தோடு தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த தளபதியோட அந்த தேர்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் குண்டாகி ஒரு ஷர்ட் இல்லாத மாதிரி தான் அங்கே ஃபைட் சீன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபிட்னஸ் ட்ரைனிங் கொடுத்த கண்ணன் நாராயணன் என்றவர் பார்த்தீங்கன்னா தளபதி 64க்கான சில லுக்ஸை பற்றி வந்து சொல்லியிருக்கேன். ட்ரெயினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு அவருடைய நண்பர் மூலமாக தான் கிடச்சிருக்குது. தளபதி 64க்கான படக்குழு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரை வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜுடைய படங்கள் முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான கதையை அமைச்ச கொண்டிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஜயை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பிக்சர்ஸ் எல்லாமே வெளியாகிட்டு இருந்துச்சு. அதில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான லுக்கில் தான் இருப்பார். ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவருடைய பாடி லுக்காக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபிட்னஸ். மாஸ்டர் படத்தில் தளபதி விஜய் அவர்களை வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் காட்டுறதுக்காக நாங்கள் ஆசைப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மற்றும் விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அது ரொம்ப வந்து ரியலாக இருக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் இல்லாமல் அந்த ஃபைட் சீன்ஸ் நடக்குது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஜய் வித்தியாசமாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொஞ்சம் மெனக்கிட்ட இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்க சொன்னாங்க. ஸோ விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஸோ நம்ம கொடுக்குற அந்த டயட் பிளானை தான் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் உடலை வந்து ரொம்ப வருத்திக்கிட்டு ரொம்ப ட்ரைனிங் எடுத்து இந்த படத்துக்காக வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. படத்தில் விஜய் அவர்கள் போடக்கூடிய எந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸையுமே பார்த்தீங்கன்னா டூப் வச்சு போடக்கூடாது, ரியலாக அவரே பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம். லோகேஷ் கனகராஜுடைய கைதி படத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் இருக்கும். அதில் முழுக்க பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அந்த ஃபைட் காலத்தில் இருந்து அந்த நைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அதே லெவலில் தான் நாங்கள் தளபதி விஜய் அவர்களை வச்சு ஒரு ரியலாக இருக்கணும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும்போது. ஸோ அது வந்து விஜய் சேதுபதியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம விஜய்க்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய்கிட்ட சொல்லும் போது விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங் மூலமாக அவர் சொல்ல வரது என்னென்னா ஸோ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதி 64 மாஸ்டர் படத்தில் ஒரு 6-பேக்கோடு இருக்க போகிறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்திருக்க அந்த போஸ்டர் லுக்லேயே நல்லாவே தெரியுது பார்க்கும்போது. ஸோ தளபதி விஜய் அவரும் விஜய் சேதுபதி சட்டை இல்லாமல் ஃபைட் போட்டுட்ருக்காங்க. அதே நேரம் பனியனும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட அந்த 6-பேக் அந்த மொமெண்ட்டை காமிக்கிறதுக்காகத்தான் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. அப்படி விஜயை பார்த்தீங்கன்னா 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அவருடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவருடைய சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக அது பொதுமக்கள் ஏசி ஸ்டேஜில் பேசுகிற விஷயமாக இருக்கட்டும், அவர் படத்தில் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டியன்ஸான ரசிகர்களும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் வந்து தளபதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லோகேஷ் கனகராஜுடைய படத்தில் வர தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லுவார் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் பார்த்தீங்கன்னா தளபதி 64க்காக தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து தளபதி அவர்களுக்கு 6-பேக் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸு உற்சாகமாக இதை வந்து ட்விட்டரில் கொண்டாடும். தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் கிளின்னு சொல்லி வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் ஆட போகிறாங்க. மாஸ்டர் படத்துக்கான இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா February 1 to February 10 வரைக்கும் நெய்வேலியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஷூட்டிங்ஸ் எல்லாமே முடியுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா March 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், அதே மாதிரி டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய அப்டேட்ஸ் எல்லாம் நாளுக்கு நாள் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு இது ஒரு மரண மாஸ் வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய வாரங்களில் தளபதி 64 பற்றி இன்னும் சுவாரஸ்யமான அப்டேட்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மேலும் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றதே மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் தளபதி அவர்கள் வந்து 6-பேக் வச்சுருந்தா அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற அப்டேட் இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you.